வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம ஆதர்ஷ் ஏஜென்சிக்கு வந்திருக்கோம். இங்கே புது புது விதமான வெரைட்டியான ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ எந்த மாதிரியான ஸ்டீல் ஐட்டம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பன்னீர் மேக்கர். நார்மலாக நம்ம பன்னீர் செய்யும் பொழுது வடிகட்டி துணியில் மூட்டை கட்டி வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிட்டாக்கா அது அப்படியே ஃபில்டர் ஆகிட்டு அப்படியே ஆறின பிறகு பன்னீர் ரெடி ஆகிடும். ரெண்டு மூணு சைஸஸில் இருக்குது. இது கூட பன்னீர் மேக்கர் தான். இந்த ஷேப் வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக கடையில் இருக்கும்போது இந்த மாதிரி சதுர ஷேப்பில் தான் கிடைக்கும். இது கேரட் துருவல். பாக்ஸ் மாடலில் இருக்குது. நம்ம அப்படியே கேரட்டை துருவி அப்படியே இந்த பாக்ஸோட ஃப்ரிட்ஜிலே வைக்கலாம். அந்த மாதிரி நார்மலாக கேரட் துருவும் பொழுது கூட கீழே விழாமல் இருக்கும். இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ். கொத்தமல்லி கீரை வகைகளை எல்லாம் நம்ம கவரில் போட்டால் அப்படியே அழுகிடும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம கொத்தமல்லி போட்டு வச்சா கெடாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அழகான பாக்ஸ் இது. நிறைய சைஸஸில் இருக்குது. அதர்ஷ் ஏஜென்சியில் இருக்கிற ஸ்டீல்லாம் நல்லா குவாலிட்டியான ஸ்டீல். அதற்கு தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்கும். மட்டமான ஸ்டீல் பாக்ஸ் இருந்தால் கொஞ்ச நாள்லேயே வெடிப்பு வந்துடும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பாக்ஸ் இருந்தால் பார்க்கவும் அழகாக இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். இது பாருங்க, இங்கே புதுசாக வந்திருக்கு. சாத்துக்குடி பிழியறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஸ்டீலில். இங்கே இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். எப்போவுமே நம்ம சாத்துக்குடி பிழியறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும், அதில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டீல்லையும் வந்திருக்கு. கீழே பாருங்க, கப் நல்லா பெரிய சைஸில் இருக்குது. அதனால் நிறைய ஜூஸ் பிடிக்க முடியும். இது நிறைய ஸ்டாக் இருக்குங்க. இது எல்லாமே ஒரே சைஸில் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பிழியறதுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நிறைய லஞ்ச் பாக்ஸஸ். ஆல்ரெடி நம்ம ஆதர்ஷ் ஏஜென்சி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா இப்போ பாருங்கள். ஆதர்ஷ் ஏஜென்சின்னு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் நிறைய ஆதர்ஷ் ஏஜென்சிஸ் வீடியோஸ் இருக்குது. அதில் லஞ்ச் பாக்ஸும் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறது அழைப்பு ஒன்று ரெண்டு தான் செக் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே ஆதர்ஷ் ஏஜென்சி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸஸில் பெரிய சைஸும் இருக்குது. கீழே ஸ்டீல் இருக்கும், மேலே நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் லாக் பண்ணுற மாதிரி சிஸ்டம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோடு இங்கே கேரட் துருவல் மாதிரி துருவல்து நிறைய வெரைட்டி டிசைன்ஸில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கேரட் துருவத்துக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாலு பக்கமும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இது பாருங்கள், குட்டியான கேரட் துருவல்து. இதை வந்து நார்மலாக நம்ம இஞ்சி துருவத்துக்கு வைக்கலாம். டீ செய்யும் பொழுது இஞ்சி இடித்து போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் அப்படியே துருவி போட்டுடலாம். கொஞ்சமாக துருவல் எதுவாக இருந்தாலும் அந்த சின்ன துருவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பெரிய துருவல் இருந்தது, இது பாருங்கள். இதில் 5-in-1 போட்டிருக்கு. இதில் 5 விதமான துருவல் சிப்ஸ் எல்லாம் பண்ணலாம். 3 பக்கமும் 3 வெரைட்டியான சைஸஸில் துருவல் பண்ணுறது இருக்குது. அதோட சைடில் 2 விதமான சிப்ஸ் செய்கிறதும் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கினா போகிறோம், நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். அதோட தட்டில் வச்சு துருவினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் கூட இருக்குது. நல்லா குவாலிட்டியில் இருக்குது. இது பாக்ஸோட வருது. எல்லாமே கம்பெனி மேட், அதான் பாக்ஸோட வருது. இது ஊதுவத்தி ஸ்டாண்ட். இன்னும் வெரைட்டியான ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம்.
சமையல் பண்ணி முடிக்கும் பொழுது கடைசியில் நம்ம கேரட் இல்லைன்னா தேங்காயை அப்படியே திருவி போடுவோம். பாருங்கள், துருவலில் வெறும் பிளேட் மாதிரி சின்னதாக இருக்கும், மேலே பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில் இருக்கும். ஸோ நம்ம சமையல் பண்ணும்போது கடாய் மேலேயே வச்சு துருவிடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியான துருவல் பிளேட் இது. வெரைட்டி சைஸஸ் குவாலிட்டியில் இருக்கு. இதெல்லாம் கேஸ் லைட்டர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கேஸ் லைட்டர் பாருங்கள், ஒரு கேஸ் லைட்டர் வாங்கினா ஒரு பீலரும் ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான நைஃபும் ஃப்ரீ. நான் இது வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேஸ் லைட்டர்ஸ் இங்கே இருக்குது. இங்கே கொடுக்குற ஐட்டம் எல்லாமே எம்ஆர்பியை விட குறைவான விலையில தான் இருக்கும். அதனால் சில பொருட்களுடைய எம்ஆர்பி ரேட் நான் செக் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கேரட் துருவல் தான், ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக இருக்குது. இதெல்லாம் விதவிதமான கரண்டிகளெல்லாம் இங்கே இருக்குது. கட்லெட், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த ஐட்டம் நம்ம மல்டிபர்பஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். சமையலில் இல்லை குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கோ, சின்ன சின்ன கரண்டிகளை வைக்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டேபிள் மேலேயும் நம்ம பென்னு பென்சிலாம் வைக்கிறதுக்கு பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய வெரைட்டியான கரண்டி இருக்கும்பொழுது இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முறுக்கு சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற கம்பி. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கூட வீடியோ போட்டிருக்கோம், அதனால பார்க்காத புது ஐட்டமாக இருக்கிறது மட்டும்தான் நான் ரேட் செக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆதர்ஷ் ஏஜென்சி பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு தேவையான ஐட்டமும் இருக்கும், ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி மரப்பொருட்கள் கூட செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மண்ணையோ கூட இருக்கு. மார்பிள் மண பாருங்க, எவ்வளோ நல்லா குவாலிட்டியில் இருக்கு, ரேட் ரொம்ப மலிவாக தோணுச்சிருக்கு. இதெல்லாமே ஜல்லடை, விதவிதமான ஜல்லடைகள் இங்கே இருக்கு. மாவு ஜல்லடையும் அரிசி கோதுமை எல்லாம் ஜல்லிக்கிற மாதிரியும், ரவை ஜல்லிக்கிறதுக்குன்னு நிறைய வெரைட்டியான ஜல்லடிஸ் இருக்கு. வெரைட்டி சைசஸ்லேயும் இருக்கு. ஆதர்ஷ் ஏஜென்சியில் இருக்கிற ஜல்லடைக்குன்னு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் முதன் முதலாக அப்லோட் பண்ணின வீடியோவே இந்த ஜல்லடை வீடியோ தான். ஏன்னா நிறைய பேருக்கு ஜல்லடை இங்கே இருக்குன்னு தெரியாது. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது, இந்த மூலையிலே இருக்கும். இந்த மேலே கரண்டிகளெல்லாம் இருக்கும், அந்த செக்ஷனில் ரைட் சைடு மூலையில் தான் இந்த ஜல்லடை வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கிறதால இங்கே ஒரு சில ரேட் மட்டும்தான் செக் பண்ணி போட்டிருக்கேன். சில இதில் ரேட் இல்லை, நம்ம அவங்கள கேட்டு தான் சொல்லணும். மினிமம் 105 ரூபாயில் இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இங்கே ஜல்லடைகள் இருக்குது. நமக்கு வேண்டிய சைஸில் வேண்டிய வெரைட்டியை நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஆதர்ஷ் ஏஜென்சியில் இருக்கிற ஸ்டீல் ஐட்டம் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும், அதனால் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கூட இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது குவாலிட்டியை பொறுத்து தான் ரேட்டு, ரொம்ப மட்டமான சீப் ரேட்டெல்லாம் இங்கே கிடைக்காது. அதனால் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஐட்டம் வேணும்னா மறக்காமல் இங்கே விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆதர்ஷ் ஏஜென்சியில் எப்போவுமே புது புது ஐட்டம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் நான் அப்பப்போ இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன்.
அதை கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.